السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழனித்தும், அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே இன்று முதல் இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு உட்பட்டதும் அதற்கு பிறகும் நடந்த மிக முக்கியமான சில நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அனைவரும் மிகவும் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற நபித்தோழரான அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கிய சில நிகழ்வுகளும், குறிப்பாக அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வு சம்பந்தமாகவும் அதிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்க்கவிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருப்பீர்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு நபித்தோழர். முஸ்லிம்களில் எல்லா சாராரும் ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய, அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நபிவழியை புறக்கணிக்கக்கூடிய சாராரை தவிர, ஷியா போன்ற பிரிவினர்களை தவிர மற்ற எல்லாரும் போல ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அவர் மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக திகழ்வதற்கு காரணம், ஹதீஸ் துறையிலே அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையினுடைய செய்திகளை முஸ்லிம் சமூகத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெண்கள் தரப்பிலிருந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆண்கள் தரப்பிலிருந்து ஒரு நபித்தோழர் அதிகமான செய்திகளை அறிவித்திருப்பார்கள் என்று சொன்னால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இது சம்பந்தமாகவே அவர்களுக்கு விமர்சனமே சமூகத்தினர், அவர் வாழ்ந்த காலப்பகுதியிலே வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக தான் நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அதிகமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். நபி வழியை நாங்கள் பின்பற்றக்கூடிய அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த நபி தோழர் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு, என்ன மாதிரி அவர் மார்க்க கல்விக்காக தன்னை அர்ப்பணித்தார், அவருடைய முயற்சி இந்த சமூகத்திற்கு மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு எந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை நாங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் முக்கியமான ஒரு நபித்தோழர் இல்லையா, நாங்களும் அந்த செய்திகளை அறிந்து வைத்திருப்பது கடமையாக இருக்கிறது. அபு ஹுரைரா என்று சொல்லும் பொழுது அபு ஹுரைரா என்ற பெயர் நேரடியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் கிடையாது, அது ஒரு சிறப்பு பெயர். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஹுரைரா என்று சொன்னால் பூனையை குறிக்கிற ஒரு வார்த்தை, பூனைக்கு அரபுல ஹுரைரா என்றுவாங்க. அபு ஹுரைரான்டா பூனையின் தந்தை என்று பெயர். பூனையின் தந்தை என்று யாராவது பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அது குன்னியத்தாக இஸ்லாத்துல சிறப்பு பெயராக வைக்கப்பட்ட, இஸ்லாம் என்று அல்ல அரபு மக்கள் மத்தியில் அந்த சிறப்பு பெயர் என்ற வழக்கம் இருக்கும். நம்மளும் வைக்கத்தானே செய்யறோம், ஒரு பேரை வைப்போம். இந்த ஷர்மிலா என்று பேர் வைக்கிற எல்லா இடத்துலயும் சம்மியன்னு தான் கூப்பிடுவாங்க, எங்க போயிட்டு பார்த்தாலும் அந்த பேரு தான் இருக்கும். அதே மாதிரி நௌசாட் என்று பேரை வைப்பான், மொனி என்று கூப்பிடுவான். மேலே சமூகத்தில் அப்படி ஒரு பழக்கம், இந்த போனி டோனி என்று ஏதாவது ஒரு பேரை வைப்பாங்க, இல்லாட்டி இந்த ஷார்ட் பண்ணி ஏதாவது இந்த எழுத்துக்களை சுருக்கி வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்குது. இந்த காலத்துல இருக்கத்தான் செய்து, இப்ப அர்த்தம் இல்லாம வைப்பாங்க, அந்த காலத்துல கொஞ்சம் அர்த்தத்தோட வைப்பாங்க. இந்த காலத்துல அர்த்தம் இல்லாமலே பேரை சுருக்குவாங்க, அந்த காலத்துல அர்த்தத்தோட சுருக்கி இருப்பாங்க, சிறப்பு பேர் வைப்பாங்க. இப்ப அலிதலி எல்லாம் ஒரு சிறப்பு பேர் இருக்குது, அபு துராப்.
மண்ணின் தந்தை. என்ன மண்ணின் தந்தை என்று அவருக்கு பேர். மண்ணுக்குரியவராக அவர் ஏன் சொல்லப்படுது என்று சொன்னால், அதிகமான நேரங்களில் அவர் ஒரு மணல்ல அவர் ஓய்வெடுக்கக்கூடியவராக இருப்பார். இத காரணமா வச்சு அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பேர் என்னப்பா? சிறப்பு பேர் அபு ஹுரைரான்னு விளங்குது. உண்மையான பேர் என்ன என்பது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில ஒரு 30க்கு மேற்பட்ட கருத்துகள் பாடுகள் இருக்குது. உண்மையான பேர் என்னன்றது வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில 30க்கு மேற்பட்ட கருத்து வேறுபாடு. சிலர் அவருடைய பேர் உமைர் இப்னு ஆமிர் என்றும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்றாங்க அவருடைய பேர் ஷம்ஸ் இப்னு சஹர். ஷம்ஸ் அப்து ஷம்ஸ் இப்னு சஹர். ஷம்ஸ் அப்து ஷம்ஸ் என்று சொன்னா சூரியன் அடிமை. இப்னு சஹர் என்று அவருக்கு பேர். சூரியன் அடிமை அது சிறுக்கான பேர். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை மாத்தி ஃபஸம்மானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான். எனக்கு அப்துர் ரஹ்மான் என்று ரசூல்ல தான் பேர் வச்சாங்கண்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கூற்று. அது பலமான ஒரு கூற்று கிடையாது, ஒரு கூற்று உள்ளது. எனவே அவருடைய பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் தான் என்று இமாம் நவமி ரஹ்மத்துல்லா போன்றவர்கள் உறுதிப்படுத்துறாங்க. என்றாலும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், 30க்கு மேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த பேர் விஷயத்தில் இருக்குது. அவருடைய தந்தையுடைய பேர் அவருடைய பேரு அப்துர் ரஹ்மான். அப்ப அப்துல் ஷம்ஸ் என்ற ஜாஹிலியால இருந்து அப்துர் ரஹ்மான் என்று ரசூலா மாத்தினாங்க என்றது ஒரு ஒரு பெரும்பாலான ஒரு கருத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய தந்தையுடைய பேர் சஹர் என்பதற்கு 40க்கு மேற்பட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. அப்ப இப்படி அவ வாப்பாட பேரு இவருடைய பேரு பேர் விஷயத்துல மிச்சம் அவங்க கவனம் செலுத்தல, மேட்டர்ல தான் கவனம் செலுத்திருக்கிறாங்க. பாத்தீங்களா, நபர்கள் விஷயத்துல கவனம் செலுத்தாம அவங்க செஞ்ச வேலை என்ன, அதுல நமக்கு என்ன இருக்குதுன்றதுதான் கூடுதலா கவனம் எடுத்திருக்கிறாங்கன்றது விளங்குது. அப்ப அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்கப்படுகிறது, உங்களுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு? அப்துல்லா இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கேட்கிறார், உங்களுக்கு வந்து லிம குன்னியத் அபா ஹுரைரா, உங்களுக்கு அபு ஹுரைரா என்ற பேரு சிறப்பு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அது ஒரு பெரிய கதை இருக்குது. என்னன்னு சொன்னா, நான் வந்து ஒரு பூனைக்குட்டியை வளர்த்து கொண்டிருந்தேன். வக்கானத்லி ஹுரைரத்துன், எனக்கு ஒரு பூனைக்குட்டி இருந்தது. ஹுரைரத்துன் சஹீரத்துன், ஒரு சிறிய பூனைக்குட்டி ஒன்று இருந்தது. ஃபகுந்து அல்ஹுஹா பில்லைலி ஃபீ சஜரத்தி, இரவு நேரங்களில் ஒரு மரத்துக்கு மேலே அதை வச்சிருவேன். அதே மாதிரி பஹல் ஃபைதா கான நஹாரு ஜஹப்து பிஹா மஹிய ஃபல ஐபுது பிஹா, பகல் நேரம் என்று வந்தா நான் அதோட போயிட்டு விளையாடி கொண்டு இருப்பேன். பூனை மேலே பிரியம் கொண்டவர். இப்பயும் ஒரு ட்ரெண்ட் ஓடுது தானே, பூனை பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பூனை பிரியர்கள் பிபி, நிறைய பூனை பிரியர்கள் பூபி, நிறைய பூனை பிரியர்களை பார்க்குறோம். பேசியன் கட் அண்டுவான், சின்சிலா வேண்டுவான், அந்த எண்டுவான், இது எண்டுவான், ஃபாரின் பிரீட் அண்டுவான். அதுக்கு சாப்பாட்டுக்கு வேற, செம்ம சாப்பாட்டுக்கே வக்கி இல்லாத சூழ்நிலையில் அதுக்கு வேற ஃபாரின் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு இப்படி பூனைகளுக்காக அலையக்கூடிய ஒரு கூட்டம் பார்க்குறோம். ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கத்தான் செய்து. அந்த பூனையுடைய செல்லத்தில் ஒருத்தர் மூழ்கினான், ஒரு விதமான மனசுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. அது தனியான ஒரு ஒரு பரிசுத்தமான மிருகம். அதே நேரத்தில் அதனுடைய அந்த செல்லம் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பூனை சம்பந்தப்பட்ட அதீசம் அறிவிப்பாரு. ஒருத்தர் வந்து ஒரு நல்ல தொழக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி பூனையை கட்டி வச்சு உணவு உண்ண விடாமல் தடுத்து இருப்பாங்க, அதனால அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும், விபச்சாரியாக இருந்த ஒரு பெண்மணி ஒரு பூனை குட்டிக்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் சொர்க்கம் செல்வார் என்ற செய்தியையும் அறிவித்தது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்ப இவர் பூனை மீது இவரும் பிரியம் கொண்டவர். இவர் பூனை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளையும் அறிவிக்கிறார். பூனையோட காலத்தை அதிகமாக கழிச்சிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இவருக்கு அபு ஹுரைரா என்ற பேரு சிறப்பாக வந்ததை நாங்கள் ஹதீஸ் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆனா இவர் வந்து இவருடைய வாழ்க்கை நிலை என்னன்னு சொன்னா, இவர் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு போலதான் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்றார். ஆரம்ப கால முஸ்லீம் இல்லை இவர். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா நாங்க என்ன நினைச்சிட்டு இருப்போம் என்று சொன்னா, ஆரம்ப முஸ்லீமாக இருப்பார். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல 40வது வயசுல நபித்துவத்தை பெற்று வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சேர்ந்து இப்படி கொண்டங்களமா கட்டம் கட்டமா சேர்ந்தாங்களே, அப்படி சேர்ந்த ஒருத்தரான்னு கேட்டா, அப்படி சேர்ந்த ஒருத்தர் இல்ல. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் போர்க்களத்தின் போது அந்த கால பகுதியில ஃபத்ஹுல் மக்காவுடைய நேர கால பகுதியில உதைபியா உடன்படிக்க அந்த கால பகுதியில இஜ்ரி 7ஆம் ஆண்டு என்ற மாதிரி ஒரு கால பகுதியில தான் இவர் இஸ்லாத்துக்கே வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்ரி 11ல தான் மௌத்தா போறாங்க, வஃபாத் ஆகுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 4 வருடங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் காலத்தை கழிச்சிருக்கிறார். விஷயம் புரியுதா? 4 வருஷம் ஒரு குறுகிய காலம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நெருக்கமான தொடர்பு வைத்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஹதீஸ்களல 5300 க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவித்து இருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? இது சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க புகாரியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா புகாரியில 7500 சொச்சம் சஹீஹுல் புகாரியில 7500 சொச்சம் ஹதீஸ்கள் இருக்குது. சில ஹதீஸ்கள் ரிப்பீட் பட்டிருக்கும், ரிப்பீட் வந்திருக்கும். அந்த ரிப்பீட் ஆன ஹதீஸ்கள் எல்லாத்தையும் சுருக்கி டூப்ளிகேட் ஆகாம ஒரு சிங்கிள் ஹதீஸாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம் என்றா கிட்டத்தட்ட 4500-5000 தான் ஹதீஸ் வரும். இதே போல ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டா அப்படியே நீங்க சக்க பிழிஞ்சு எடுத்தாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 25,000-30,000-50,000 உட்பட்ட ஹதீஸுகள் தான் வரும். அதுல 5000 போல இவர் அறிவிச்சிருக்கிறாரன்னா கிட்டத்தட்ட ஹதீஸுகள்ல 10% அறிவிச்சிருக்கிறார் அர்த்தம். 50,000 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை விட குறைவான எண்ணிக்கையில தான் வரும். பட் எவ்வளவு பங்களிப்புன்னு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இவர் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இவ்வளவு ஹதீசுகளை அறிவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகியாக அவர் இருந்திருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னா இவர் அதிகமான நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே தன் வாழ்க்கையை கழிச்சிருக்கிறார். இவர் திண்ணை தோழர்கள் ஒருத்தர், அஸ்ஹாபு சுஃபா என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 70 திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு குடும்பம் இல்ல, உறவு இல்ல, அவங்களுக்கு புகலிடமா எது இருந்தது? பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல்ல ஒரு திண்ணை இருந்தது, அதுல வீடுகள் அமைச்சு கொண்டு கூடாரங்கள் அமைச்சு கொண்டு இவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. சாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தர்ம பொருட்களை கொண்டு வந்து அந்த திண்ணையில ஒரு பகுதியில தொங்க விடுவார்கள், அதை சாப்பிட்டு கொண்டு நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி வாழ்ந்த பரம ஏழைகளாக இருந்த 70 உட்பட்ட நபி தோழர்கள்ல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்ப இவர் அதிகமான நேரம் பள்ளிவாசலோட என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்தோடு அதிகமான ஒரு பற்று வருவதற்கு காரணமாக இருந்தது. இது நமக்கும் ஒரு படிப்பின இருக்குது. நாங்களும் இந்த மார்க்கத்தில் அதிகமா விளக்கத்தோட வாழணும் என்று சொன்னா பள்ளிவாசலோட ஒரு தொடர்போட நாங்க இருக்கணும். பள்ளிவாசலோட நாங்க எப்பயுமே ஜமாத்து நடக்கிற ஜமாத்தண்டா தௌவத்து ஜமாத் இல்ல, அந்த ஜமாத் சொல்ல, இமாம் ஜமாத் நடக்கக்கூடிய தொழுகை நடக்கக்கூடிய ஒரு முசல்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட நமக்கு தொடர்பு இருக்கணும். மறுமையிலே அரிசுடைய நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தார் தான் பள்ளிவாசலோடைய மனசை இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வாலிபனுடைய நிலைமைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவனுடைய உள்ளம் பள்ளிவாசலோட இணைப்பில் இருக்குமோ அவனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான்னு வருது. அப்ப இந்த கேட்டகரியில உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த நிழல் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பயணம் போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, லக்கீனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன ஜுன்புன், நான் ஒரு குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதரை சந்தித்தேன். ஃபஅஹத பியதி ஃபமஸைது மாஹு, நான் ரசூலுல்லாஹி என்னுடைய கைகளை பிடித்தார்கள், அவரோட நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நடந்து கொண்டு சென்றேன். ஹத்தா காத, ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தார்கள், நான் என்ன செஞ்சேன், உடனடியாக அந்த இடத்துல இருந்து கலண்டுட்டேன். எனக்கு குளிப்பு கடமைன்றது அப்பதான் ஞாபகத்துல வருது. கலந்து சென்று நான் உடனடியாக குளிச்சிட்டு வந்துட்டேன், அவசர அவசரமா போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டாரு. அப்ப ரசூலா கேக்குறாங்க, ஐன குந்தயா அபா ஹுரைரா ஹபா ஹிர், ரசூலா கேக்குறாங்க ஹபா ஹிர், அபு ஹிர், பூனைக்குதான் ஹிர்ன்றாங்க, ஹிர் ஹுரைரா, ஹுரைரான்டா சின்னத்தை சொல்றதுக்கு சொல்லுவாங்க, ஹிர் தான் பூனைக்கு சொல்லுவாங்க நேரடி வார்த்தை. எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும் போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து இப்படி இப்படி நிலைமையில இருந்தேன், அப்படி அதனாலதான் நான் ஓடி போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், என்ன நீங்க எப்படி வித்தியாசமா ஏன் பாக்குறீங்க? யா அபா ஹுர் அபா ஹிர் இன்னல் முஃமின லா யஞ்சிசு, மூமினை பொறுத்தவரையில் ஒருபோதும் நஜீஸ் ஆக மாட்டார். பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு எல்லாம் குளிப்பு கடமையா இருந்தா முடியாது என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? அதுக்கெல்லாம் குளிப்பு கடமை என்றது இல்ல, அவசியம் இல்ல. எதுக்கு குளிப்பு கடமை தேவை? தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறதுக்கும் தான். ஒருத்தரோட பேசுறதுக்கெல்லாம் குளிப்பு கடமையா இருந்தா தடை என்று அர்த்தம் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு மூமின் நஜீஸ் ஆக மாட்டான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. பாருங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து
நாங்கள வந்து என்ன செய்வோம் சபையை புறக்கணிச்சுட்டு இப்ப போகணும்னு போனா அப்படியே வீட்டுக்கு போனோம்னா எங்க வீட்டு அலுவலர் நாங்க இருந்துருவோம் இவர் உடனடியாக போயிட்டு குளிச்சுட்டு ரசூலா எந்திரிக்கிறதுக்குள்ள மீண்டும் வந்து ரசூலாவை சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பின் அந்த முயற்சியின் விளைவாக ஒரு சட்டம் விளங்க வருது நமக்கு ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது பாருங்க அவருடைய அந்த முயற்சி தானே அதுக்கு காரணம் இதை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு செய்தி வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஃபாத்தை பத்தி மறுமையில பரிந்துரை செய்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அதுன் நாசி பி ஸஃபாஅத்திக யௌமல் கியாமா கியாமத் நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர்களாக யார் இருப்பார்கள் மக்கள்ல என்று கேட்கிறாங்க கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க தெரியுமா லக்கது லனன்து யா ஹபா உரைரா அல்லாஹ் யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வலு மின்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூ உரைராவே நான் நினைச்சேன் இந்த கேள்விய உங்களை தவிர யாருமே என்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நீங்க தான் கேட்கிறதா இருந்தா கேட்பீங்க இதுக்கு பதில சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்கிறாங்க எப்படி நினைச்சீங்க யாராவது கேள்வி கேட்டு பதில சொல்லுவோம் சும்மாவே கொடுத்தா மண்டல ஏறாது சிலவங்களுக்கு சரக்கு ஏதாவது கேட்க வச்சு டவுட்டை கிளப்பி பதில் சொல்றது இருக்குதே அது வந்து ஒரு கல்வி முறை தான் நல்ல பதியும் மனசுல நீ என்னன்னு சொல்லு சிந்தியன்னு கேட்போம் என்ன இதுதானே பதில இப்ப விளங்குதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பதில் பதியும் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூ ஹுரைராவே நீங்க தான் இதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க மறுமையில மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி யாருக்கு மறுமையில என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று சொன்னா யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உள்ளத்தால இஹ்லாஸோடு யாரு சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் சிறுக்கு செய்தாக்களுக்கெல்லாம் மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைக்காது சிறுக்கு செய்யாத வேறு சில ஹதீஸுகளை ஆய்வு செய்யும் போது பாவங்கள் செய்தவர்களுக்கு தான் ரசூலா பரிந்துரை செய்வாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பரிந்துரை செய்யணும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே அவன நன்மைகளை அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வுடைய அருளால கூடியா காட்டி எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப நினைக்கிறான் நரகத்துக்கு போறதுக்கென்று யாருக்கு தலையெழுத்தாகமோ அந்த நிலையில உள்ளவங்களுக்கு யார் பாவிகளாக இருப்பார்களோ அநியாயக்காரர்களாக இருப்பான சிறுக்கு செய்யாதவங்க நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா தௌஹீத்வாதிகள்ல யாரு பாவம் செஞ்சிருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் நாடினா தானே சில பாவங்களை மன்னிப்பான் நாடினா சில பாவங்களை மன்னிக்க மாட்டான் அப்படிப்பட்ட நிலையில மறுமையில பாவங்களை சுமந்து கொண்டு வந்து இருந்தா சிறுக்கிரிக்க கூடாது சிறுக்கிருந்தா நோ சப்பாத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல சப்பாத்த அடிதான் கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது மறுமையில அப்ப சிறுக்கு செய்யாத பாவங்கள் அதிகமாக செய்திருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் கொஞ்சம் பேர் மறுமையில தடுமாறிட்டு இருப்பாங்க நரகத்துக்கு போறோமே பாவம் செஞ்சிட்டோமே நன்மைகளை சரியா செய்யாம விட்டுட்டோமே சொர்க்கத்துக்கு டிக்கெட் நினைச்சிட்டு இருந்துட்டோமே என்று நினைச்சு இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரை அந்த ஆனா கலிமா எப்படி இருக்கணும் கல்பால இருக்கணும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கலிமா சொல்லியிருக்கிறார் ரசூலுல்லாஹ் மறுமையில சப்பாத்து செய்வாங்களா அல்லாஹ்வின் பேரை சொல்லி கலிமாவை ஓதுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுனால அவரு இஹ்லாஸா கல்பால சொன்னார் அர்த்தமா இல்ல அது பாடல வரியா சொன்னது அப்ப இஹ்லாஸா கல்பா சொன்னவங்களுக்கு தான் நான் வந்து சஃபாத் செய்வேன் என்றாங்க இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டை காட்டுது அந்த நெருக்கத்தை காட்டுது இதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதிகமான ஹதீஸுகளை ரசூல்லாவுடைய காலத்தை கழிச்சு அதிகமான ஹதீஸுகளை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸுகளை அறிவிக்கும் போது சில விஷயங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு மறக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர் கேட்கிறார் யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்மவு மின்க ஹதீஸன் கசீரன் நான் உங்ககிட்ட நிறைய ஹதீஸுகளை கேட்கிறேன் கதலை கேட்கிறேன் ஆனா அன்சா அதெல்லாம் மறக்கிறேன் என்ன பண்ணேன்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன அந்த செட்டப்ப பாருங்க உபுசுத் ரிதாக்க உன்னுடைய அந்த ஆடையை விரித்து வை அப்படின்றாங்க ஒரு போர்வையாக ஒரு ஆடையை வைத்திருந்தார் அதை நீ உன்னுடைய சால்வை சால்வை என்று வைத்துக் கொள்ளுங்க உன்னுடைய சால்வையை விரிச்சு காட்டு அப்படின்னு அவர் விரிக்கிறார் என்ன சொல்கிறார் நான் அதை விரித்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை அதற்குள்ளே நுழைத்தார்கள் சும்மக்கால லும்மஹு
பிறகு அந்த போர்வை எடுத்து உன்னுடைய மேனியிலே நீ அணைத்துக்கொள். ஃபலமந்துஹு, நானும் அணைத்துக் கொண்டேன். ஃபமா நசீதுஹு சையல்பாதஹு, அதற்கு பிறகு நான் எந்த ஒரு செய்தியையும் மறக்கவே இல்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த மெமரி ஸ்டோரேஜுக்கு ஒரு காரணம் இருக்குது. அபூ ஹுரைரா போன்ற ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அல்லாஹு தஆலா பயன்படுத்துறாங்க. அப்ப யாரு அதுக்கு காரணம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு செய்திகளை டெலிவரி பண்றதுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பான ஒரு அருள் அங்க கிடைக்குது. அது ஒரு மூஜிசாத்தாக நடக்குது. அதனாலதான் அதிகமான மெமரியில அவர் என்ன செய்யறாரு, ஹதீஸுகளை குர்ஆனை பாதுகாக்கிறது அல்லாஹ் நேரடியாக எடுக்கிற பொறுப்பு. ஹதீஸுகளை பாதுகாப்பதை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆனா அதுல யாருக்கு சம்பந்தப்படுவாங்க? மனிதர்கள் சம்பந்தப்படுவாங்க. அந்த மனிதர்கள் சம்பந்தப்படுற மனிதர்களுடைய வாய் வழியாக வரக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால மறக்கடிக்கப்படாமல் செய்திகளை தொடர்ச்சியாக சொல்ல வைக்கப்படுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில விமர்சனங்களும் வருகிறது. என்ன விமர்சனம் வருகிறது பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் அதிகமாக ஹதீஸ்களை அறிவிக்கிறார். அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமாகவே அறிவிக்கிறார் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு விமர்சனம். நிறைய செய்திகள் அறிவிக்கிறார் என்ற பாராட்டி இருக்கணும் தானே. சஹாபாக்களுடைய காலத்திலேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்த விமர்சனம் என்ற, இவர் என்ன இவ்வளவு செய்திகளை சொல்றாரு, என்ன இவ்வளவு அறிவிக்கிறாரு, எந்த அளவுக்கு என்று சொன்னா, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க என்ன அபூ ஹுரைராவை அதிகமாகவே செய்திகள் சொல்றீங்க அப்படி என்றாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, ஆம் என் தாயாரே, ஆமா உண்மைதான், நான் நிறைய தான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு வந்து பொண்டாட்டி இல்ல, எனக்கு வீட்டு பொறுப்பெல்லாம் இல்ல, நானே வந்து ஒரு தனியான ஒரு ஆளு, அந்த நிலையில தான் இருக்கிறேன், அந்த டைம்ல இருந்தேன் என்றான், அந்த நிலையில தான் இருந்தேன். அதனால என் வேலையே என்னது, அல்லாஹ்வின் தூதரிடம் செல்வது, செய்திகளை செய்யமடுப்பது, மக்களுக்கு அறிவிப்பது, எனக்கு வேற பொறுப்பு இல்லையே. இதை நான் அப்படி தாராளமா செஞ்சு கொண்டிருந்தேன், அதனால தான் அதிகமா அறிவிக்கிறேன் என்று அவர் சாதாரணமா சொல்றாரு. இன்னும் விமர்சனம் போயிட்டு கொண்டு இருக்குது. அதாவது என்ன நல்லத்தை செஞ்சாலும் ஒரு விமர்சனம் வரும் என்றது இதுல இருந்து விளங்குது. இவர் செஞ்சது தப்பான செயலா? ஹதீஸ் அறிவிக்க தானே வேணும், அறிவிச்சா தானே ரசூலை என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு விளங்கும் எங்களுக்கு. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, இன்னக்கும் தக்கூலுன, இன்ன அபா ஹுரைராத யுக்ஸிருல் ஹதீஸ், அபூ ஹுரைரா அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். ஆமா, நான் ஹதீஸ்களை அறிவிக்கின்றேன். என்ன காரணம் தெரியுமா? மாபாலுல் முஹாஜிரீன வல் அன்சார் லா யுஹத்திசூன், அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்காமல் இருப்பதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஇன்ன இஹ்வானி மினல் முஹாஜிரீன், என்னுடைய முஹாஜிர் சகோதரர்கள், கான யஸ்அலுஹும் ஸஃபத்து பில் அஸ்வாக், அவர்கள் விவசாயத்திலையும் பிசினஸ்லையும் மிகவும் காலத்தை நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். வக்கானத் அல்ஸம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மில் ஐபத்னி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய எம்டியான வயிறோட, பசி பட்டினி வயிற்றோட ரசூலுல்லாவை நான் பற்றி பிடித்துக் கொண்டு இருந்தேன். அதனால ஃபஅஷ்ஹது இதா ஹாபு வஅஹ்ஃபலு இதா நஸு, அவர்கள் வருகை தராத சபைகளுக்கு நான் வருகை தந்தேன், அவர்கள் மன்னம் செய்யாதவற்றை மறந்தவற்றையெல்லாம் நான் மன்னம் செய்து வைத்திருக்கின்றேன். இதனாலதான் நான் நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கிறேனே தவிர, இதுக்கு காரணம் நான் பசியோடு பட்டினியோடு என்ற நேர காலத்தை பொருளாதாரம் திரட்டுவதற்காக செலவழிக்காமல் அல்லாஹ்வின் தூதரோடே என்னுடைய நேர காலத்தை செலவழித்ததனாலதான் இவ்வளவு சொல்றேனே தவிர இதுக்கெல்லாம் என்ன விமர்சிக்க வராதிங்க. என் அன்சாரி தோழர்கள் நீங்க பிசினஸ் லைன்ல இருந்தீங்க, முஹாஜிர் தோழர்கள் நீங்க பிசினஸ்ல இருந்தீங்க, விவசாயத்துல இருந்தீங்க, பொருளாதாரம் திரட்டுறது இருந்தீங்க, நான் பசியில் அவர் என்ன செய்வார், பசியா இருந்தா அவருடைய வயிற்ற நிலத்துல வச்சுக்கொள்வார் நேரடியா. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய குளிரினால் அவருடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஊஷ்ணம் வெப்பம் தனியட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய வயிற்றை அப்படியே முகம் குப்புற விழுந்து நிலத்திலே வயிற்றை நான் தடவி கொண்டு தேய்த்து கொண்டிருப்பேன். சில நேரம் பசியின் காரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாராவது ஒரு முக்கியமான சஹாபி வந்தா, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்பாராம். அபூ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வாராங்க.
உமர் அவர்களே இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் விளக்கத்தை சொல்லிட்டு போறாரு. இவர் விளக்கத்தையா கேட்டாரு? இல்ல, பசி என்ற தோற்றத்தை பார்த்தா அடைய விளக்கத்தை கேட்கிறாரு. ஆள் வந்து சாப்பாட்டுக்கு வக்கீலாத நிலையில இருக்கிறது விளங்குது, கொண்டு போயிட்டு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துருவோம் என்ற ஒரு மைண்ட் மாறாதான்னு இவர் கேட்கிறாரு. இவருக்கு தானே தெரியும் விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, அவர்கிட்ட கேட்டால் அவரும் வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போறாரு. அல்லாஹ்வின் தூதர் வர்றாரு. வரும்போது இவங்க வந்து விளக்கம் கேட்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு விளக்கமா, வாங்க போவோம், நம்மளும் பசியில தான் இருக்கிறோம், வாங்க போவோம் என்று வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ஒரு டம்ளர் பால் கிடைக்குது. ரசூல் அந்த டம்ளர் பால் கிடைச்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னா, அபூ ஹுரைராவே அந்த சந்து பொந்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. இவர் பாக்குற நம்மளே பசியில் இருக்கிறோம், இருக்குது ஒரு டம்ளர் பாலு, இத சந்து பொந்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வந்து நாங்க ஷேர் பண்ண போனோம்டா, ஷேர் பண்ணலாம், ஆனா லைக் பண்ணல. அது லைக் வருமா? லைக் இல்ல, என்ன கொஞ்சம் கிடைச்சிருமே. அதுக்கு பிறகு இவர் பாக்குறாரு, சரி அல்லாஹ் தூதர் சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண இயலாதுன்னு உள்ள திண்ணை தோழர்ல கிட்டத்தட்ட ரவுண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? 70 பேர் ஏற்கனவே பசி பட்டி இருப்பாங்க. அங்க எங்கால கூப்பிட்டு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து பார்த்தா இப்ப ரசூல்லா வந்து வலது புறத்துல இருந்தா கொடுப்பாங்க. அல் ஐமனு ஃபல் அல் ஐமனு ஃபல் ஐமனு வந்தாங்க. வலது என்றா வலதுதான் என்றாங்க. அப்ப வலதுலதான் கொடுப்பாங்க. இவர் இடத்துல இருக்கிறாரு. இப்ப ரவுண்ட் போயிட்டு வரணும் டம்ளரு. சாபாக்கள் ஒவ்வொருத்தரா ஒரு மீட்டர் மீட்டரா குடிக்கிறாங்க. குடிச்சு முடிங்கடா, நீ மிச்சம் வச்சிருக்கடா, மிச்சம் மைண்ட் வைஸ் அப்படிதான் ஓடி இருக்கும். அதீஸ்ல வரல, கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கடா, மிச்சம் வச்சிருக்கடான்னு நினைச்சிருப்பாரு. அதீஸ்ல வரல, வருமா வருமானு காத்திருந்தேன். என்னிடம் வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, இஸ்ரிப், நல்ல குடிண்டாங்க. அவர் நினைச்சாரு சக்கதான் வருமெண்டு, மிச்சம் மீதிதான் வருமெண்டு, மண்டி தான் கிடைக்குமெண்டாரு. அவர் குடிக்கிறாரு 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 குடிக்கிறாரு. என்னுடைய வயிறு நிரம்பியது, எனக்கு முன்னால் குடித்தவர்களுடைய வயிறுகளும் நிரம்பியது. அந்த பால் டம்ளர்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள் வளத்தை இறக்கி விட்டு விட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு அடிக்கிறோம் நாங்க? இன்னைக்கு ரோட்ல பிச்சை கேட்கிறவன் கூட பேக்கர் தான் திங்கிறான், சப்மரின் தான் வாங்குறான். அவன் கிட்ட நீங்க சேஞ்ச் காசு கேளுங்களே, பர்ஸ்ல இருந்து எடுப்பான். 10,000 ரூபாய்க்கு சேஞ்ச் கேட்டாலும் இருக்கும், நம்ம கிட்டதான் இருக்காது. எல்லாரும் வசதியாக தானே அல்லாட அருளால வாழ்றாங்க. ஒரு காலகட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களே இப்படி அவரே பார்த்துக்கொண்டு அவர் பேசுறாரு. அபூ ஹுரைராவே, எல்லா சாப்பாடுகளெல்லாம் லாட்டி அடிச்சு கொண்டு இருந்தீங்க, இப்ப எப்படி வசதி உங்களுக்கு? அவரே அவரை பார்த்து பேசிக்கொள்றார். அதாவது இயல்பா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு விளங்குது தானே இந்த விளக்கம். ஆனா இந்த பசி பட்னி எல்லாம் எதுக்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, அந்த மார்க்கத்தில் இருந்த ஆர்வத்துக்காக. அவங்க கிட்ட கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா அவர்களிடம் கேட்கிறார்கள், பல சட்டங்களை சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு முறை, சாதாரண செய்திகள் தான் எங்களுக்கு, இப்ப அந்த காலத்துல பெரிய செய்திகளா வந்திருக்குது. யார் ஒருவர் ஒரு ஜனாசாவை கழுவி கஃபன் செய்து விட்டு அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரைக்கும் இருப்பாரோ அவருக்கு 2 கீராத்து நன்மை கிடைக்கும். 1 கீராத் என்பது உகது மலை அளவு. அப்படி உகது மலை என்ற ஒரு மலை தொடர், 8 மலைகள் இருக்குது. 1 கீராத்து நன்மை, அதுல 2 கீராத்து கிடைக்கும். இந்த செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தெரியாது. இப்னு உமர் ரெண்டுமே அவருக்கு தெரியல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கையில ஒரு அசா இருந்துச்சு. அந்த அசாவால நிலத்தை குத்தி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றாரு. மிஸ் பண்ணிட்டோமே. இந்த காலத்துல மனுஷன் அந்த அந்த பிஹேவியர் ஸ்டைல் எல்லாம் இருந்துக்குது பாருங்க, மிஸ் பண்ணிட்டோமேன்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தை அறிவிக்கிற விஷயத்தை பார்த்து இன்னொரு சஹாபி கூட, நமக்கு தெரியாம போச்சு, நமக்கு இது விளங்கலேண்டு அந்த கல்வி விஷயத்துல போட்டி போன்ற அளவுக்கு மனநிலையை வச்சிருந்தாங்க. இவர் எப்படி டப்ல இருந்திருப்பாருன்னு பாருங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான செய்திகளை நீங்க ஏன் அறிவிக்கிறீங்க என்று கேட்கிற ஒரு சந்தர்ப்பத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றா, ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாரு. அந்த குர்ஆன் வசனம் மட்டும் இல்லண்டா, நான் இதெல்லாம் அறிவிக்கமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு செய்யறேன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் என்ன சொல்ல வர்றாருண்டா, இதெல்லாம் மக்கள் மத்தியில நான் பிரசித்தி பெறணும்ன்றதுக்காக செய்யறதா நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்னல்லதீன யத்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் அருளிய இந்த தெளிவான சான்றுகள் நேர்வழியை யாரு மறைக்கிறார்களோ, மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பிறகும்
அல்லாஹ் அருளிய செலிவான சான்றுகளையும் நேர்வழியையும் யார் மறைக்கிறாரோ, ஃபில் கிதாபி வேதத்தில் உள்ள சான்றுகளை யார் மறைக்கிறார்களோ, உலாயிக்கல் அனுஹுமுல்லா வயல் அனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், சபிப்பதற்கு தகுதியான மனிதர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு, யாரோ யாரு தௌபா செய்து தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ, வ பையன்னு மறைத்ததை யார் விளங்கப்படுத்துவாங்களோ, ஃப உலாயிக்க அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபு ரஹீம், நான் அவர்களை மன்னிப்பேன், நான் மன்னிக்க கூடியவன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அருளியதை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதை யாராவது மறைத்தால் அவர்களை அல்லாஹ் சபிப்பான் என்ற காரணத்தினாலதான் நான் இதை சொல்றேன். இது சூரத்துல் பக்கரால 159 160 ரெண்டு வசனங்கள். இந்த வசனம் என்ற ஆதாரம் காட்டிதான் சொல்றாரு. நான் அதிகமாக சொல்வதற்கு இதுதான் காரணம். இன்னொரு செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், மன் கத்தம இல்மன் யஅலமுஹு, யார் ஒருவர் தனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை மறைக்கிறாரோ, முழஜமன், அவர் நரகத்தின் விலங்குகளில் கடிவாளங்களில் ஒரு கடிவாளத்தை தன்னுடைய தலையில் சுமந்தவராக வருவார், தன் மீது போட்டுக் கொண்டவராக வருவார். மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய கல்வியை யாராவது மறைச்சா நரக நெருப்ப கடிவாளமா எல்லாம் போட்டுருவான். இதெல்லாம் நினைச்சு பயந்துதானப்ப நான் சொல்றேன். இன்றைய காலத்தில் இருக்கிற உலமாக்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் இந்த அதிசயம், மக்களுக்கு செய்திய சொல்றது மட்டும்தான் உட வேலை. எதை சொன்னா என்ன நடக்கும், இதை இப்ப சொல்லுவோமா பிறகு சொல்லுவோமா, இதை 10 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவோமா, அல்லது பாரிய சிந்தனையோடு சொல்லுவோமா, தூர நோக்கோடு நாங்கள் சொல்லணுமா, இந்த வேலைக்கெல்லாம் உங்களுக்கு இடமில்லை. இருக்கிறத சொல்லிக்கொண்டே போகணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கட்டும். நரகத்துல விலங்குகளை சுமக்க கூடாது, நரகத்துல கடிவாளங்களை சுமந்து விட கூடாது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது. இதனால தானே அறிவிக்கிறேன் என்றாங்க. அப்ப உங்களுடைய இலக்க பாத்தீங்களா, குர்ஆன் மேல உள்ள பற்ற பாத்தீங்களா. இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் தானே. ஒரு கட்டத்துல அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்ல, என்ன பண்ண? ரசூலா சொல்றாங்க, நீ கல்யாணம் முடிச்சுதான் ஆகணும். அல்லாஹ்வின் தூதரே, ரசூலா மௌனமா இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய வசதி இல்ல. திரும்ப ரசூலா திரும்ப மௌனமா இருக்கிறாங்க. 3வது தடவையும் கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, அபூ ஹுரைராவே, அல்லாஹ் எதை எழுதினானோ அது காஞ்சிருச்சு, அதாவது தலை எழுத்து அல்லாஹ் எழுதிட்டான், அந்த பேனா காஞ்சிருச்சு, நீ இப்ப காயடிக்கிறதுதான கேக்குறாரு. அவர் வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சு கூட கேக்குறாரு. உஸ்மான் இப்னு மதுவன் ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பொம்பளைக்கு பணிவிட செஞ்சு கொண்டு குடும்ப சமய சுமந்து கொண்டு இருந்தா இபாதத் செய்யலாம், டைம் இல்லாம போயிடும், நேரம் இல்ல, புள்ள குட்டி என்றுவாங்க, ஒன்றுக்கு வைத்த வலி என்று அதுக்கு மறந்து எடுத்துட்டு பார்க்க, இன்னொன்றுக்கு தலைவலி என்று அதுக்கு தலைவலி, இன்னொன்று பல்லுல பூச்சி என்று, பல்லுல பூச்சி என்ற போல மனைவிக்கு இங்க அவக்கு ஒரு வழிய சொல்லும். அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பாடு செலவு, கடன் செலவு, தண்ணி பில், அது இந்த காலத்துல, அந்த காலத்துல இந்த பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் சுமந்து போனா மார்க்கம் சொல்ற இந்த லைனுக்கு பிளாக் ஆகிரும் அப்படின்னு நினைச்சு உஸ்மான் இப்னு மதுவன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் காயடித்துக் கொள்ளவா, ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா, அல்லாஹ் அதிகமா நெருங்கணும், நோம்பு பிடிக்கணும், இரவுல வணங்கணும், இந்த டியூட்டி எல்லாம் வந்தா கஷ்டமா இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நானும் உங்களை, நானும் ஒரு மனிதன், நான் உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், அதே மாதிரி நான் நோம்பு பிடிக்கிறேன், நோம்பு பிடிக்காமலும் இருக்கிறேன், இரவுல தூங்கவும் செய்கிறேன், இரவுல தொழவும் செய்கிறேன், நீங்க என்ன வழிமுறையை மாத்துவீங்களா, ஃபமன் ரஹிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்றாலும் இவர் எக்ஸ்ட்ரா போயிட்டு சிறப்பு சலுகை ஏதாவது வந்துருமான்னு நினைச்சு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கல்யாணம் முடிக்கிற இல்லாண்டு முடிவாவினா அது தலை விதியில எழுதியாச்சு அல்லாஹ், ஆனா நீ விரும்பினா காயடிச்சுக்கோ, விரும்பினா காயடிக்காம இரு என்ன விரக்தியில சொல்றாங்க ரசூல். ஏன்னா வானன் சொன்னது திருப்பி திருப்பி கேட்கற வேணான்றதுதான் சொல்றாங்க ரசூல. அவ்வளவு ஆர்வம், அப்படியெல்லாம் ஆர்வம் பட்டு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி கடைபிடிக்க நினைச்சதுல உச்சந்தான் அவருக்கு இருந்த பெண்கள் மீது அவருக்கு நாட்டம் குறவா இருந்திருக்குதேன், இந்த மார்க்கத்துக்கு தடையா இருந்திருக்குமோ. ஆனா ரசூல் அதை அங்கீகரிக்கல. பிறகு அவர் திருமணம் முடிக்கிறார், அது தனி வரலாறா போகுது.
ஆனா அவருக்கு இருந்த ஆசை என்ன தெரியுமா, அவங்களோட தாயாரை இஸ்லாத்தை நோக்கி எடுக்கணும். அதான் பெரிய ஆசையா இருந்துச்சு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரணும் என்பது அவங்க விரும்பின மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. இவ்வளவு உலக ஆசைகளை அடக்கி கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவங்க தன்னுடைய தாய்க்கு இஸ்லாம் போகணும் என்றதை நினைச்சாங்க. ஒரு முறை அவங்க சொல்றாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், குந்து அது உம்மி இலல் இஸ்லாம் வஹிய முஷ்ரிகா, நான் எனது தாயாரை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தேன், அவள் இணை கற்பிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு கொண்டுதான் இருப்பேன். ஒரு நாள் கொஞ்சம் கூடுதலா தாவா பண்ணினேன். பண்ணும் போது அவங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என் காது வெறுக்கிற சில வார்த்தைகளை சொன்னாங்க. இவங்க இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார் தாயார். தாயார் யாருக்கு கவுண்டர் அடிக்கிறாங்க? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நீ முகமதோட தானே இருக்கிறாய், அவர் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தேவையில்லாத இவர் வெறுக்கிற சில வார்த்தைகளை சொல்கிறார். இவர் என்ன செய்கிறார்? அதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். வா அன அபுக்கி, அழுத வண்ணம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இதாயத்து கிடைக்கணும் என்று அவங்கள கூப்பிட பார்க்குறேன். இவங்க என்னடா ரசூல்லா வந்து திட்டி கொண்டு இருக்கிறாங்க, தர்ம சங்கடமான நிலை, நான் அழுது கொண்டு வந்தேன் என்று சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டோன்னே, யார் ரசூலுல்லா இன்னி குந்து அது உம்மியில் அல் இஸ்லாம், எனது தாயாரை நான் இஸ்லாத்தை நோக்கி அழைத்தேன். ஆனா அவங்க வந்து வர்றாங்கல்ல, இன்றைக்கு நான் கூப்பிட்டேன், உங்களோட விஷயத்துல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி வெறுக்கத்தக்க வார்த்தைகளை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயார் அபு ஹுரைராவின் தாயார் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், நேர்வழி அடைய வேண்டும் என்று நீங்க துஆ கேளுங்களே அப்படி என்று சொல்லி அந்த அபு ஹுரைரா அவர்கள் கேக்குறாங்க. அப்ப ஃபக்கார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபி ஹுரைரா, இறைவா அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழியை காட்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. இப்ப விசேஷத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் இஸ்லாத்துக்கு முன்பதாகவே மரணித்து விட்டார்கள். ரசூல் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முயற்சி செய்யறாங்க, அல்ல என்ன பண்ணா முடியாதுன்றான். மா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தகஃபிரு லில் முஷ்ரிகீன், இந்த நபிக்கும் மூமின்களுக்கும் சிர்கு செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் உஸ்ரோட இருக்கிறாங்க, முஷ்ரிக்கா இருக்கிறாங்க. இவர் தாவாவும் பண்றாரு, அவங்க மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வேற திட்டுறாங்க. ஆனா நேர்வழிக்காக துவா செய்ய சொன்னோம், ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்க. அவர் முஸ்லிக்கான ஒருத்தர் நாங்க ரொம்ப விரும்புற, ஆனா முஸ்லிக்கா இருக்கக்கூடிய ஒருத்தர் நேர்வழி வரணும், நல்ல மனுஷனா இருக்கிறாரு, இவருக்கு இதயம் கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நாங்களும் தவா பண்ணி கொண்டு அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், துவா கேட்கணும். அது விளங்குது. இவர் கேட்கிறாரு இந்த துவாவோட, ரசூலுல்லாஹ் துவா கேட்டுட்டாங்களே, ரசூலுல்லாஹ் துவாக்கு அல்லாஹ்வுடால சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பானே என்று சொல்லி ஃபஹரஜ்து முஸ்தபஸிரன் பிதாவத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவாவுடைய மகிழ்ச்சியுடன் நான் வீட்டுக்கு போனேன். போனா அவசர அவசரமா போயிட்டு வீட்டு வாசல் இருந்தா எனக்கு வந்து தண்ணீர் சத்தம் கேக்குது, ஏண்ட கால்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே வ சமயத்து அல் ஹலத்தல் மாயி, தண்ணீர் உடைய அந்த சத்தம், அது கொட்டும் சத்தமும் என்னுடைய காதுகளுக்கு கேட்டது. ஃபஹசலத், என்னுடைய தாயார் குளித்தார்கள். வலபிசத் திரஆஹ, உடனடியாக ஒரு போர்வை எடுத்து அவங்க போர்த்தி கொண்டார்கள். வஜிலத் அன் ஹிமாரிஹா, அவங்க ஹிமாரண்டையும் எடுத்து தன் மீது அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். ஃபஃபதஹத் அல்பாப், முன்னுக்கு வந்து கதவை திறந்து நின்று கொண்டார்கள். உடனடியாக அவங்க சொன்னாங்க, சும்ம காலத் யா அபா ஹுரைரத அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படியெல்லாம் நடக்குது. யாராரு அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி சத்தம் கேக்குது, குளிக்கிற சத்தம் கேக்குது, அப்படியே புடவை எடுத்து போடுறாங்க, ஹிமார் மாய ஒரு எக்ஸ்ட்ரா துணியம் எடுத்து தலையில போட்டுக் கொள்றாங்க. கதவை திறந்த உடனே அபு ஹுரைராவே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அதை சாட்சியம் சொல்கிறேன், முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் நான் சாட்சியம் சொல்கிறேன் என்று சொன்ன உடனே இவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஏற்கனவே ஆசையோடு வந்தார் இதை எதிர்பார்த்து, அப்படி தாயாரும் அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ததன் விளைவாக இஸ்லாத்தின் ஒளியுடன் முன்னாடி வந்து நின்று
அவங்களாவது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி தன்னுடைய மகனுக்கு முன்னாடி வந்து நின்று கலிமாவை பகிரங்கமா சொல்லும் போது இவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு இவர் உடனடியாக ஃபரஜாது இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ரசூலுல்லாஹி கிட்ட திரும்பி போடுறேன் ரசூலுல்லாஹி கிட்ட திரும்பி ஓடுற சந்தோஷத்துல அல்லாஹ்வு தூதரே என்ன நடக்குது சந்தோஷத்தை பாருங்க அபிஷர் கத் இஸ்தஜாபல்லாஹு தஅவதக் அல்லாஹ்வின் தூதரே மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ்வின் தூதரே என் தாய்க்கு இசை வந்துருச்சு இதை விட என் வாழ்க்கையில ஒரு டார்கெட் இல்ல கடைசி காலத்துல அவர் பேசிக்கொண்டதுல மைண்ட் தனியா பேசிக்கொண்டதுக்கு காரணம் எல்லாம் வந்துருச்சு அவருக்கு பிறகு கல்யாணமும் முடிக்கிறாரு வசதி இல்லாம இருந்த வசதியாகவும் மாறுறாரு தாயாருக்கும் இஸ்லாம் வருது நிறைய ஹிஃபல் செய்யற அந்த பாக்கியமும் கிடைக்குது ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்குது அப்படியே மகிழ்ச்சியில வந்து விடல இன்னும் கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் எனக்கு இன்னொரு தேவை இருக்குது என்ன தெரியுமா உதுல்லாஹ ஐயுஹப்பிபனி அன வ உம்மி இலா இபாதில் முஃமினீன் மூமினான அடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் ஒரு பாசத்தை நீ ஏற்படுத்து எல்லாரும் என்னை நேசிக்கணும் அல்லாஹ்வின் தூதரே என் உம்மாவை நேசிக்கணும் அல்லாஹ்வின் தூதரே என்ன ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க என்ன எதிர்பார்ப்பு பாருங்க உங்கட சொல்லிவிட்டு சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதரே அது மாத்திரம் இல்ல வயுஹப்பிபஹும் இலைனா நாங்களும் அவர்கள் மீது பாசம் கொட்டக்கூடிய நிலையில் அவர்களும் எங்கள் மீது பாசம் கூட கொட்டக்கூடிய நிலையில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகவும் துஆ செய்றாங்க இப்படி என்றா அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா இறைவா உன்னுடைய அடியார்களான இவர்களுக்கு நீ பாசத்தை ஏற்படுத்தி வை அவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரும் அவர்கள் மீது மூமின்கள் அனைவரும் அவர்கள் மீது பாசம் காட்ட வேண்டும் அந்த பாசத்தை ஏற்படுத்துன்றான் அல்லாஹ்வின் தூதர் கேட்டா இந்த துவாவும் கண்டிப்பாக கபூல் செய்யப்படும் அதனாலதான் இன்னைக்கு மக்தப் மதரசால சாதாரணமாக ஆபாத்தா ஓத வரக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கூட அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரை உச்சரிக்க தெரியுமோ இல்லையோ உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரை உச்சரிக்க தெரியுமோ இல்லையோ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய பேரை உச்சரிக்க தெரியுமா இல்லையா ஒரு ஹதீஸ மனனம் செஞ்சாலே முதல்ல கொடுப்பாங்க அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதானே இது அந்த டச் இந்த கனெக்ஷன் மூமின்கள் மீது ஒரு கனெக்ஷன் நட்பு ஏற்பட வேண்டும் அபு ஹுரைரா மீது அவருடைய தாயார் மீது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதுவரைக்கும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நீங்கள் பாசம் வைத்திருப்பீர்கள் ஆனால் இனிமேல் நீங்க வைக்கக்கூடிய பாசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்களே அவர்கள் மீது நாங்கள் பாசம் வைக்க வேண்டும் என்று அந்த துஆவை கபூலியத்தாகக்கூடிய விதத்தில் உங்களுடைய பாசத்தை காட்ட வேண்டும் நான் அபு ஹுரைராவை நேசிக்கின்றேன் போடுங்க ஸ்டேட்டஸ் நான் அபு ஹுரைராவின் தாயாரை நேசிக்கின்றேன் போடுங்க ஸ்டேட்டஸ் உங்களோட எஃபியிலையும் இன்ஸ்டாலையும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க தீட்டாத பள்ளி அப்படி ஃப்ரண்ட் லுக்ல போனது ஆண்டு விரிக்கிறான் இப்படி என்றாங்க இப்படி என்றாங்க இப்படி என்றாங்க போடு இப்படி போட்டு அபு ஹுரைராவும் நானும் இப்படி என்று போடு அபு ஹுரைராவும் அபு ஹுரைராவுடைய தாயாரும் நானும் இப்படி என்று போடு அதான் பாசம் காட்டு அந்த ஹுப்பு அந்த ஹுப்ப காட்டுறேன் நாங்க காட்டுறமா ஹுப்ப காட்டுறமா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் அவருடைய தாயாரை நாங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்க ரீதியான கல்வியிலே பங்களிப்பு செலுத்திய அந்த அறிஞர் அபு ஹுரைரா அவர்கள் விஷயத்திலே நாங்கள் மிகவும் பேணுதலானவர்களாக இருக்க வேண்டும் நான் மரணித்து இதா உளியர் ரஜுல் சாலி ஒரு நல்ல மனிதர் அவரை சந்தூக்குல வச்ச உடனே தோல்ல சுமந்து கொண்டு செல்ல உடனே அவர் என்ன சொல்வார் தெரியுமா கத்திமூனி கத்திமூனி என்ன அவசரமா மையவாடிக்கு கொண்டு போங்க அவசரமா என்ன அடக்கிறீங்கன்னு கெட்ட மனிதரா இருந்தா லேட் பண்ணுங்க லேட் பண்ணுங்கன்றுவாங்க நீங்க என்ன செய்யுங்க அபு ஹுரைராவாகிய என்னுடைய ஜனாசாவை அவசரமாவே கொண்டு போங்க ஏன்னா நான் கபரை அவசரமாக பார்க்க நினைக்கிறேன் என்றார் அதே மாதிரி சொல்கிறார் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல பேரும் பல இடத்தில் இருப்பார்கள் பல வேலைகளை செய்வார்கள் ஒரு மார்க்க அறிஞராக என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் ஒரு மார்க்க அறிஞராக எதை அதிகமா நினைக்கிறேன் தெரியுமா என்னுடைய கபர் நல்ல ஒரு கபராக அமைய வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் நான் மார்க்க அறிஞராக பார்க்கப்படுவதை விட என்னுடைய கபரிலே நான் ஒரு நல்லடியாராக மரணித்திருக்கின்றேனா என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய நிலையில்
நான் நரகவாதியா சொர்க்கவாதியான்னு எனக்கே தெரியாது என்றான். போச்சு கதை. இவ்வளோ பாடுபட்ட, இவ்வளோ இஸ்லாத்துக்காக சேவை செஞ்ச, இஸ்லாத்துக்காக ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த மறுமையில நிலைமை என்னாகுமோ தெரியாது. நான் சொர்க்கவாசியாகவே போகணும்ன்றதுனால இனி ஒரு நல்லடியார் கணத்துல எடுத்துக்கொண்டு அட்டனே போயிட்டு நீ அடங்கிருக்கப்பா என்ன நிலமா. இனி அறிஞர் அறிஞர் நீங்க பாராட்டுறதெல்லாம் நான் விரும்பல. எனக்கு விருப்பம் என் கபரு பிரகாசமா இருக்கணும், என் கபரு நல்லடியாருடைய ஒரு கபராக மாறணும். ஏட மறுமையிட முடிவு சொர்க்கமா நரகமா எனக்கு தெரியாது. அவங்களே பயந்து இருக்கிறாங்கப்பா. நாங்க வந்து அசால்ட்டா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு எல்லாம் ஆய்வு செஞ்சு பாக்குற நேரத்துல செய்திகளை கேட்கிறோம், பயம் வருது. என்னடா இது, அவங்களோட நிலையில நாங்க இருந்து எப்படி மைண்ட்ல இருக்கும். அப்ப சொர்க்கம் கன்ஃபார்ம், சொர்க்கம் கன்ஃபார்ம் மாதிரி, ஃபைனல் இந்த டிக்கெட் டு ஃபினாலி மாதிரி தான். நாங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் இருமா, டிக்கெட் டு ஜன்னான்னு சொல்லி நிலையில நாங்க மனசால நினைச்சு கொண்டு இருப்போம். அவங்க எல்லாம் அப்படி இருக்கல. சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள், நல்ல சஹாபாக்கள், அல்லாவோட அல்லாவின் தூதருடைய மோஜிசாக்களை கண்முன்னுக்கு அனுபவிச்சவங்க, அறிவை கண்முன்னுக்கு பெற்றுக்கொண்டவங்க, அல்லாவின் தூதருடைய துஆக்களை நேரடியாக கபூல் செய்யப்பட்ட நிலைக்கு ஆளானவங்க, அவங்களே பயந்து இருக்கிறாங்க. நாங்க என்னோட வாழ்க்கையில ரொம்ப கவனமா மறுமையிட நிலைமை என்னாகுமோ என்று நினைச்சு யோசிச்சு யோசிச்சு நல்லதையே செஞ்சு கடைசி நிமிஷத்துல நல்லவங்களாகவே மரணிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இது போன்ற உத்தம தோழர்கள் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக வாழ்ந்து தியாகம் செய்து மரணித்திருக்கிறார்களோ அது போன்ற ஒரு நல்ல நிலையிலே நம்மளையும் வாழ வைத்து மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.